சிஎஸ்கே மட்டும்தான், சிஎஸ்கே தான் வின்னர், அதுதான் ஃபுல் ஹோப். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். லாஸ்ட் மேட்ச்சு தோனி பார்க்கணும் வந்தேன், வரவே இல்லை. இன்னைக்கு நான் சோச்சுறேன், நான் நினைக்கிறேன் தோனியை பார்க்கணும் தான் வரும். வந்தான்னா ஃபுல் மணி வசூல், இல்லைன்னா பார்க்கலாம். டென் டூ சிஎஸ்கே ஷூட் வின் மெயின் தோனி, இல்லைனா சிஎஸ்கே ஷூட் வின் விசில் போடு அனுபுதேன். ஹோம் கிரவுண்டு, நம்ம ஹோம் கிரவுண்ட், நம்ம மக்கள், நம்ம டீம், நம்ம டீம் தான் ஜெயிக்கும். 101% நம்ம டீம் தான் ஜெயிக்கும், வேறு யாரும் ஜெயிக்கவே முடியாது. நம்ம கிரவுண்ட், நம்ம நம்ம இது கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிப்போம். சிஎஸ்கே தான், ருத்துராஜ் புது கேப்டன், சூப்பராக பண்ணுறாங்க, கிரேசி. இன்றைக்கும் சூப்பர் ஃபன் இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும் தோனி தான் ஃபேவரெட்டு, எல்லாத்தையும் ஃபேவரெட் தான். எனக்கும் தோனி தான் இல்லைனா, பட் ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஆர் ஃபேவரெட் இன் சிஎஸ்கே, பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். ஸோ ஆல் த டீம் தான் ஃபேவரட். டிஎஸ்கே வலி, தனிய வலி, சிஎஸ்கே தான் பாஸ்ஸே. இல்லை அவங்க ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆனால் அங்கே டீமில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு காம்பினேஷன் அமையலை. இப்போ பஹார்திக் பாண்டியா வெளியே போயிருக்காரு, வில்லியம்சன் ஆடுறாரா இல்லையானே தெரில, ஒரு ப்ராப்பரான பேட்ஸ்மேன்ஸ் ரோல் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி சென்னை வந்து நம்மளோட ஃபோர்ட்ரஸ், நம்மளை இங்கே யாரும் அடிக்க முடியாது. ஜிடிஏருக்குன்னு நம்மள்ட்ட இங்கே தோற்றுருக்காங்கல்ல, லாஸ்ட் டைம் குவாலிஃபயரில் இங்கே ஆடும்போது நம்மகிட்ட தோற்று தான் அவங்க திருப்பி அகைன் வந்தாங்க உள்ளே. ஸோ ஆப்வியஸ்லி சென்னை வீடு கண்டிப்பாக ஃபைனல். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நடக்குதுன்னு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, தோனியோட லாஸ்ட் சீசனு. தோனி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, என்னோட லாஸ்ட் மேட்ச் சென்னையில் தான் இருக்கணும்னு. ஆப்வியஸாக சென்னை ஃபைனல் ஆடுது, கப்படிக்குது. ஆர்சிபிக்கு கஷ்டம் தான் ப்ரோ, மேபி அவங்க குவாலிஃபயர் வரைக்கும் வரலாம், அதுக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி இருக்கும், அவரோட ஹோம் கிரவுண்டில் அவருக்கு செகண்ட் ஹோம் மாதிரி, ராஞ்சிக்கு அப்புறம் சென்னை வந்து அவருக்கு செகண்ட் ஹோம் மாதிரி. ஸோ இங்கே அவர் கப்படிச்சார்னா அதை விட பெரிய விஷயம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் வருத்தம் தான், பட் ஆனால் இது நம்ம மூவன் ஆகி தான் ஆனோம். ஏன்னா நம்ம வந்து அடுத்து யாருன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கல, ஆனால் ருத்ராஜ் ஆப்வியஸ்லி பெட்டர் சாய்ஸ். ஏன்னா அவரோட ஏஜ் இப்போ 24 something தான். ஸோ இன்னும் ஒரு 14 வருஷத்துக்கு ஒரு சூப்பரான கேப்டனாக இருப்பார். தோனியோட ரிசம்பிளன்ஸ் அப்படியே அவர்கிட்ட இருக்குது, நிறையா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும், பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும். என்ன தான் கேப்டன் மாறினாலும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரே கேப்டன் தோனி தான். அவர் கிரவுண்ட்லேருந்து சப்போர்ட் கொடுத்துனே தான் இருப்பார். சென்னை ஆல்வேஸ் வில் எம்ம ஹோட்ரஸ். நம்மளுக்கு வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தால் சேசிங் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கண்டெயின் பண்ணுன்றது தெரியும், நம்மளுக்கு எவ்வளோ அடிக்கணுன்றது தெரியும். ஸோ செகண்ட் பேட்டிங் எடுத்தால் பெஸ்ட். சிஎஸ்கே தான், ஏன்னா நான் சிஎஸ்கே ஃபேன். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நிறையா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஹோப் இருக்குது. ஆ கண்டிப்பாக, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2024 ஐபிஎல் வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. யாராக இருந்தாலும் செஞ்சு விடுவாங்க சிஎஸ்கே. இதுதான் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க டோனிக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் கெய்கோட்டோட கேப்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல, ஒருத்தருக்கே சான்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. ஆ கண்டிப்பாக, ஏன்னா போன மேட்ச் டோனி ஆடி பார்க்கல. ஸோ இந்த மேட்ச் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கணும், செம்ம கஷ்டம் டிக்கெட் கிடைக்க. என் ஹஸ்பண்ட் வேண்டி தான் பார்க்க வந்தேன், சீரியஸ்லி அவருக்கு கம்பெனி கொடுக்க வந்தேன். பெருசாக எனக்கு நான் மேட்ச் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இவருக்கு வேண்டி தான் வந்திருக்கேன். சென்னை தான் ஆப்வியஸ்லி, தோனிக்காக தலை. ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம், அவங்களுக்கு இருந்தால் லக்கு. மெயினாக ஆர்சிபினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, ஸோ பார்க்கலாம். அவங்களுக்கும் இந்த மாதிரி லக் இருந்துச்சுன்னா வின் பண்ணுவாங்க கண்டிப்பாக, அதுக்காக தான் வந்திருக்கோமே, ஒன்லி ஃபார் தலை. தலைக்கு விசில் போடு, கண்டிப்பாக சிஎஸ்கே தான். சிஎஸ்கே எப்பவுமே சிஎஸ்கே தான் ப்ரோ. ஜெயிக்கிறோம் ப்ரோ, அலப்பற கலப்புறோம், ஜிடியை பிளக்கிறோம் கண்டிப்பாக. கொடுக்கலாம், நல்ல டீமு, ஒரு யங்ஸ்டர் டீமு, நல்ல ஆடுவாங்கன்னு தோணுது, நல்ல டைட் கேமாக இருக்குன்னு தோணுது. ருத்ராஜ் கேப்டன்சி என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இறங்குவார்னு நினைக்கிறேன் பாசிபிளி, ஏன்னா பெட்டர் பவுலிங் லைனப் வச்சிருக்கானுங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக இறங்குவார். ஹர்திக் பாண்டியா இல்லாதது சொல்கிறீங்களா? ஹர்திக் பாண்டியா இல்லாத கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க குஜராத். தலை கேப்டன் அல்லது ஓகே, தலை வந்தாலே போதும், ஏன்னா வந்து அவர் வந்து அடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவர் போயிட்டார்னா எதுவுமே இல்லாமல் டெட் எண்ட் ஆகிடக்கூடாது சிஎஸ்கே, அதுக்காக தான் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் 100% ஒத்து போகிறோம். அங்கே டீம் மாறி இருக்கு கேப்டன்சி எல்லாம், பார்ப்போம். தோனி இருக்காரு எல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, நாங்களே ரொம்ப அதிக வேலை கொடுத்தா வாங்கணும், ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு யாரும் விற்கிறதில்ல. ரிவெஞ்ச் மேட்ச்லாம் கிடையாது, ஒவ்வொரு மேட்ச்லையும் அன்னைக்கு ப்ரெடிக்ட், அன்னைக்கு யார் வின் பண்ண நல்லா வர்றாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ரிவெஞ்ச் எடுக்க முடியும், ஜெயிச்சா ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்கன்னு வாங்க, ஜெயிக்கலன்னா ரிவெஞ்ச் எடுக்கலன்னு வாங்க, அவ்வளோதான். எல்லாமே ஒரு மேட்சாக தான் பார்ப்பாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும், எல்லாம் நம்ம தலை தோனி மேலே இருக்க நம்பிக்கை தான். தோனி வந்து ஃபினிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றோம், பார்ப்போம். ஜிடி வெயிட்டான டீம் தானே, நம்ம தலை முன்னாடி எல்லாருமே குட்டி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பவுலிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, அண்ட் பேட்டிங் வந்து செம பேட்டிங். ஸோ எக்ஸ்பெக்டிங் சிஎஸ்கே வில் வின் ஃபஸ்ட் பேட்டிங். ஆக்சுவலி சேசிங் தான் ப்ரோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது, ஏன்னா சேப்பாக்கில் நம்ம நிறைய மாதம் சேசிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதான் பார்ப்போம், நம்ம தலை அதுவும் ஃபினிஷ் பண்ணால் பெட்டராக இருக்கும். சிஎஸ்கே தான், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் நான் ஃபோர் ஷோர், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். பிக் சப்போர்ட் ஃபார் தோனி ஒன்லி, அவர் இல்லைனா சான்ஸே இல்லை சிஎஸ்கே. அவர்னால தான் இன்றைக்கி என்ன இருக்கும், அந்த சிஎஸ்கே தோனினால் தான் இருக்குது. இப்போது ருத்ராஜ் கேப்டன்னா கூட அவர் தான் லீடர், அவர் கேப்டன் இல்லை அவர் லீடர், எந்த ஃபார்மில் விளையாடுனா கூட
டீம் அவரை தான் ஃபாலோ பண்ண போகுது. அவர் என்ன இன்னைக்கு 15 வருஷமாக பண்ணிக்காங்க டீம், அதுதான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. தோனி இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்கே, தட்ஸ் இட், சிம்பிள் வேர்ட்ஸ். ஃபார் ஷோர் சார், சிஎஸ்கே அவர் இருக்கிறதோ சிஎஸ்கே தான் சப்போர்ட் சார். ஆர்சிபி சப்போர்ட் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல, பட் அவர் பீட் பண்ண முடியாது, அவர் லெகசியை பீட் பண்ண முடியும். ஃபார் ஷோர் ஹாப்பி தானா, ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன் ஹாப்பி தானா, பட் ஆஸ் எ தோனி ஃபேன் சிஎஸ்கே போறேவோ ஃபார் எவர் தல ஃபேன். தலை இல்லைன்னா ஆக்சுவலி சிஎஸ்கே இஸ் நத்திங், தலை தான் சிஎஸ்கே ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் லைக் இப்போது விஷ் பண்ணுறோம் தோனி வந்து விளாடணும். ஒரு சிக்ஸர்னா வந்து ஃபுல்லாக வேர்த்தாக இருக்கு, வந்தால் வேர்த்து தோனி விளையாட பார்த்தனா வேர்த்தாக இருக்கும். அவர் ஒரு சிக்ஸ்க்காக தான் 1 இயராக வெயிட் பண்ணுறோம், இவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம். ஒரு ஒரு சிக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு பால் விளையாடினா போதும், அது வேர்த் ஆகிது. ஆன்லைனில் கிடைக்குதுண்ணா, ஆன்லைனில் கிடைக்குன்னா வெளியே ட்ரை பண்ணோம். எல்லாருக்கும் அதுதான் நிலைமை, யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பட் அதான் நிலைமை. எதுவுமே பண்ண முடியாது. மேட்ச் பார்க்கறதுக்கு தோனியை பார்க்கறதுக்கு வந்து தான் ஆகணும். எதை வச்சு சொல்கிறோன்னு இல்லை, தலைக்காக தான் போகிறோம் எல்லாருமே. மோஸ்ட்லி இங்கே போகிறது எல்லாருமே தலைக்காக தான். கண்டிப்பாக போன மேட்ச் நம்ம நல்லா பண்ணோம், அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க இந்த மேட்ச். ஹோம் டீம்ன்றதுனால ஹோம் டீம் அட்வான்டேஜ் ரொம்பவே இருக்கும். சப்போர்ட்டர்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டிக்கெட் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் கூட சரி பண்ணலாம். பிசிசி ட்ரை இது பண்ணாங்கன்னா டிக்கெட் நான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் ஃபேஸ் பண்ணல. ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டோட இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மொத்தம் 160 கிளப் இருக்காங்க சென்னையில் ரிஜிஸ்டர்டு கிளப். ஒரு கிளப்புக்கு 25 டிக்கெட் போகுது, 5000 டிக்கெட் அதுலேயே போயிடுது. அது போக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, கோடி கோடியில் செலவு பண்ணி ஸ்பான்சர் வைக்குமோ அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட்லாம் போக தான் மிச்சம்தான் நமக்கு வந்து சேருது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயோ இல்லை ஃபிசிக்கலாகவோ டிக்கெட் வந்து கவுண்டரில் இஷ்யூ பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்போனன்ட் டீமும் வெயிட்டு தான், இருந்தாலும் நம்மளால நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ரஷீத் கான் இருக்கார், வில்லியம்சன் ஆடுறாருன்னு தெரியல, வில்லியம்சன் ஆடுறாருன்னு தெரியல. தோனி கேப்டன் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் ருத்து நல்லா தான் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன், ஏன்னா ஃபியூச்சர் அடுத்து வேணும் ஒரு கேப்டன், கண்டிப்பாக ருத்து நல்லா பண்ணுவார்னு மாதிரி ட்ரை. தேங்க்யூ. கண்டிப்பாக ஆடுவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே போகிறதே அதுக்கு தான், போன தடவை அதே மாதிரி 6 விக்கெட் போனதுக்கப்புறம் எல்லாம் கத்திட்டு தான் இருந்தாங்க தோனி இறங்குவார்னு. வில்சி ஓகே சொல்லுங்கள். ஆமாங்க, எது வின் பண்ணுமா? சிஎஸ்கே தவிர வேறு எதுவும் வின் பண்ண சான்ஸே கிடையாதுங்க. வெயிட்டான டீம் தாங்க, அதை விட நம்ம தோனி வச்சுருக்கோமே. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுறோம். வேற எதுங்க, இது வரைக்கும் எல்லாமே ஹோம் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கண்டினியூ. கேப்டனா இருந்தாலும் அவர் தான் கேப்டன். ஸோ என்றைக்கும் கேப்டன், நிரந்தர கேப்டன் ஃபார் சிஎஸ்கே. நம்ம சிஎஸ்கே தலை தோனி தான் நம்மளது, அவங்க தான் வின் பண்ணுவார், வேற யார் வின் பண்ணுறதுல இருக்குது? அதுதானே இவ்வளோ படம் எடுத்துட்டு நாங்களாம் வந்திருக்கிறோம். சரிங்களா, நாச்சூலமேடு. ஆமாம், நாச்சூலமேடு அஸ்வநாரில் கடை வச்சிருக்கேன். ஆமாம், ஆப்போனன்ட் டீமும் வெயிட்டு தான். ஆமாம், சுபம் கில் இருக்காரு. இருந்தாலும் நம்ம ஆள் தலை தோனி அவரோட பிளான் படி அவர் நல்லா பண்ணுவார் நம்ம நம்புகிறோம். நம்ம ஜெயிச்சிடுவோம் சார் கட்டாயமாக. தேங்க்யூ. மேட்ச் வந்துட்டு தலை தோனியோட செகண்ட் மேட்ச்சுங்க, கண்டிப்பாக சென்னை எதிர்ப்பு ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆப்போன் வீட்டான டீம் ஏதாவது அது போன ஃபைனல்ஸ்லேயே பார்த்தோம் எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தோம்ல. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இல்லை பாஸ் அது எனிவே, அவர் ரொம்ப வருஷம் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துட்டாரு. ஸோ இட் இஸ் குட் தட் யங் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அவர் வழிவிடுறது வந்து நல்ல இதுதான். அண்ட் இந்த சீசன்லேயே வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல சஜஷன் தான். ஸோ இட் இஸ் குட் தட் நோ அவரோட மென்டரிங் வந்து கண்டிப்பாக டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.